ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு தடவை போன வருஷம் இந்த வருஷம் சட்டமன்றத்துக்கு வந்த ஆளுநர் உரை படிக்கலன்னா வீட்டில் இருக்கலாம்ல. அங்க வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல. ஆனா அங்க இருந்து கிளம்பி வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அது வாக் அவுட் பண்றாரு. இப்படி ஒரு ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பேரு இவரு சொல்லுவாரு, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி தமிழே தெரியாது, தமிழ மக்களே தெரியாது. ஆனா தமிழ்நாட்டை பற்றி தொடர்ந்து மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு திருக்குறள் அவங்க சொல்லிட்டு போனா அந்த திருக்குறளா என்னன்னு தெரியாது நமக்கு. அவங்க சொல்லும் பொழுது அது எந்த மொழியில சொல்றாங்கன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது சில நேரத்துல. ஆனா பிரதமர் இல்லைன்னா மற்றவங்க வந்து திருக்குறள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு அது அவங்க கட்சியில இருக்கவங்க கூட நம்மளுக்கு ஏமாங்க. பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய மிக பழைய மொழி, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி, ஒரு ஏசியன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு. திருக்குறள் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாரு. நீங்க யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று. தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ். ஏன்னா தொன்மை இருக்கு சமஸ்கிருதத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லல, தமிழுக்கு அளவுக்கு இல்லை, ஆனா தொடர்ச்சி இருக்கா. எத்தனை பேர் பேசுறாங்க, ஆனா தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி தமிழுக்கு எவ்வளவு தகவல், தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, அதை விட 22 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. நீங்க தமிழ் பெரிய மொழி, தமிழ் பழைய மொழியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். காசை மட்டும் கொடுங்க, உங்களுடைய பாராட்டு தமிழ் தாய்க்கு தேவையில்லை. அவளை பாராட்டுவதற்கு தலைவர் கலைஞர் இருந்தார், போற்றுவதற்கு எத்தனையோ கவிஞர்கள் எழுத்தாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், எங்களுடைய முதலமைச்சர் என்று எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒன்னும் இங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாம், காசை கொடுங்க, காசையும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கும் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டவட்டமான முடிவிலே இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. இந்த ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க, டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரே டாக்ஸ், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதே ஒரே ஒரே டாக்ஸ் ஜிஎஸ்டி, எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்கும் போது திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரும். நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, உங்க வீட்டு பக்கத்துல காசு கொடு நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாங்குறாங்க இல்லையா, திருப்பி கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்ச நாள் கொடுத்துருக்கீங்க, வரவே இல்லை. கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லாம் வரும் பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் அதனால இதுதான் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது.